சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு திடீரென நீக்கம். தனிமைப்படுத்தல் தொடர்பில் ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். இலங்கையின் சுயாதீன தன்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், மஹிந்த சூளுரை. சர்வதேசத்தின் பிடிக்குள் இருகும் ஸ்ரீலங்கா. அழுத்தங்களுக்கு ராஜபக்ஷ அரசே காரணம், ராஜித குற்றச்சாட்டு. மியான்மர் பாணியிலான ராணுவ ஆட்சிக்கு முயல்கிறார் கோட்டாபாய. பகிரங்கப்படுத்தும் சட்டத்தரணி. வடக்கில் சீனாவின் கைகளில் மூன்று தீவுகள். கடும் அதிருப்தியில் இந்தியா. டெல்லியின் பதிலென்ன? உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சிக்கப் போகும் முக்கிய புள்ளிகள். சரத் வீரசிகர தகவல். இலங்கை அபிவிருத்தி அடைய வேண்டுமென்றால் இன நல்லிணக்கம் வேண்டும், நீதியமைச்சர் பேச்சு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட அதிரடிப்படை மீளப்பெறப்பட்டுள்ளது. நேற்று இரவு கிடைத்த திடீர் படிப்பில் சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டுள்ளது. எனினும் இதற்கான காரணம் அறிவிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். சிறப்பு அதிரடி படையினரை வைத்து பேரணியில் பங்கேற்றமை உள்ளிட்ட சில நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு இவ்வாறு மீளப்பெற்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு பாதுகாப்பு கடமையில் இருப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பரவலால் முடக்கப்பட்டிருந்த சில பகுதிகள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக கொரோனா பரவல் தடுப்பு தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி பொரளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோதமைப்புற அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதி, கோதமைப்புற 24 மற்றும் 78 தோட்டங்கள், வேலவன வீதி ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பூகட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமாரிமுள்ள கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதனைவிட மினுவாங்குட போலீஸ் பிரிவின் கல்லலுவ பகுதியில் ஜும்மா மஸ்ஜித் பாவத்தை, இத்ரா பாவத்தை, புதிய வீதி மற்றும் அக்ராகுட ஆகிய பகுதிகளும், அமலாங்குடி பிரதேச செயலாளர் பிரிவின் பொலானா தெற்கு பகுதியும் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டாலும் நாட்டின் சுயாதீன தன்மையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும், நாட்டின் உரிமை நாட்டு மக்களுக்கே வழங்கப்படும் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார். சியம்பலாண்டுவ பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பௌத்த சாசனத்தை முன்னிலைப்படுத்தி அரச நிர்வாகம் முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் நன்மைக்கு சர்வ மதங்களின் ஆசீர்வாதம் அவசியமாகும். அனைத்து மதத்தின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. பௌத்த சாசனத்துக்கு எதிராக நல்லாட்சி அரசாங்கம் செயற்பட்டது. இதனால் கடந்த காலங்களில் மதங்களுக்கிடையில் பாரிய பிணக்கு ஏற்பட்டது. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ராஜபக்ஷ பெயருடன் தொடர்புடையவர்களையும் எமது ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்திகளையும் நல்லாட்சி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தியது. பௌத்த மதத்துக்கும் பௌத்த தலைவர்களுக்கும் எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பௌத்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பிலும் காணப்பட்டது. இவ்வாறான நிலையில் 2019 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பௌத்த சாசனத்தை பாதுகாக்க புதிய கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. பிக்குகளின் பெற்றோருக்கு வீடு வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 30 வருட கால யுத்தம் பொருளாதாரம், சமூகம், நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. முடிக்க முடியாது என்று குறிப்பிட்ட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து குறுகிய காலத்தில் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, பொருளாதாரம் ஆகியவற்றை ஒரு சேர முன்னேற்றம் அடைய செய்தோம். யுத்தத்தை வெற்றி கொண்டு ராணுவத்தினரை நல்லாட்சி அரசாங்கம் ஜெனீவாவில் குற்றவாளியாக்கியது. நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நன்கறிந்து நாட்டுக்கு எதிரான பேரணியிலிருந்து விலகினோம். நாட்டின் சுயாதீன தன்மைக்கான நெருக்கடியான பல தீர்மானங்களை எடுத்தோம். நாட்டின் உரிமையை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம். தற்போது கூட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சுயாதீன முறையில் தீர்மானம் எடுத்துள்ளோம். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மதத்தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள். ஆகவே மதத்தலைவர்கள் அரசாங்கத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஆட்சியை நல்வழிப்படுத்த தொடர்ந்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை மீது மேலும் அழுத்தம் பிரயோகிக்கக்கூடிய வகையிலேயே தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் அமைந்துள்ள டி எஸ் குணசேகர என்ற நிறுவனத்தின் ஊடாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானோரால் செய்யப்பட்டுள்ள மோசடிகள் குறித்த ஆதாரங்கள் எமக்கு கிடைத்துள்ளன. இந்த நிறுவனத்துக்கு 3.1 பில்லியன் கடன் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த கடன் தொகை உரிய நேரத்தில் மீள செலுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் அரச வங்கிகள் பாரிய நஷ்டமடைந்துள்ள போதிலும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் லாபம் ஈட்டிக் கொண்டுள்ளனர். அனாவசியமான விடயங்களுக்கு ஆணைக்குழுக்கள் அமைப்பதை விட இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் ஆணைக்குழு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை இலங்கை மீது மேலும் மேலும் அழுத்தம் பிரயோகிக்கும் வகையிலேயே தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுக்கள் இதற்கு சிறந்த உதாரணமாகும். ஆணைக்குழுக்கள் ஊடாக மக்களின் சிவில் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன. தெரிந்து கொண்டே மீண்டும் தவறிழைக்கின்றனர். லசந்த விக்ரமதுங்க, வசீம் தாஜுதீனின் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். பிரகித் எக்னலிகுட காணாமலாக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளை எப்பொழுதுமே மறக்கப்பட முடியாதவை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மியான்மர் பாணியிலான ராணுவ ஆட்சிக்கு முயல்வதாக சட்டத்தரணி சிரால் லக்திலக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தேர்தலில் வெற்றி பெற்றால் சர்வாதிகார ஆட்சி ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்ட போதிலும் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் என சிரால் லக்திலக தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் குறித்த குழு நாட்டின் சட்டங்களுக்கு அப்பால் உருவாக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ள அவர், அரசாங்கம் தனது அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பயன்படுத்தினால் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் குறித்த ஆணைக்குழு நாட்டின் நீதித்துறையின் அடிப்படைக்கே அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டங்களை ஜனாதிபதி துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்றும் ஜனநாயக வழியிலான ஆட்சி முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமைகளை பறிப்பதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என இந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட சட்டத்தரணிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அடங்கிய குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபாக்கீம், ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரத் பொன்சேகா, ராஜித சேனாரட்ன உட்பட பலரின் சிவில் உரிமையை அரசியல் பழிவாங்கல் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பயன்படுத்தி பறிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என அந்த குழு தெரிவித்துள்ளது. வடக்கில் மூன்று தீவுகளை உள்ளடக்கிய புதுப்பிக்கத்தக்க இரட்டிரக சக்தி திட்டத்தினை சீனாவுடன் இணைந்து இலங்கை முன்னெடுக்க உள்ளமையானது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புபடுவதாக டெல்லி கொழும்புக்கு அறிவித்துள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இவ்வாறானது ஒரு திட்டமொன்று முன்னெடுக்க ஒத்துழைப்பை கோரியிருந்தால் நிச்சயமாக இந்தியா முழு அளவில் இலங்கைக்கு அதனை வழங்கியிருக்கும் எனவும் டெல்லியை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் கொழும்பின் தற்போதைய நகர்வுகள் குறித்து டெல்லி கூர்மையாக அவதானித்து வருகின்ற நிலையில் வடக்கில் நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய மூன்று தீவுகளை உள்ளடக்கிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டத்தினை சீனாவுடன் இணைந்து இலங்கை முன்னெடுக்கவுள்ளது. இதற்கான அமைச்சரவை அனுமதி ஜனவரி 17 தேதி அமைச்சரவை கூட்டத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை அனுமதிக்கு அமைவாக ஜினோசர் ஈடெக்வின் என்ற நிறுவனத்துக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தீவுகளில் புதுப்பிக்கத்தக்க இரட்டிரக சக்தி திட்டத்தினேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே டெல்லி கவனம் செலுத்தியிருந்த நிலையில் மேற்படி மூன்று தீவுகளில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டமானது இந்திய பாதுகாப்பு விடயத்தில் தாக்கம் செலுத்துவதாக கொழும்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து வெறும் 30 கடல் மைல் தொலைவிலேயே நெடுந்தீவு அமைந்துள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் டெல்லி, எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அதிக நாடுகளின் திட்டங்கள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு விடயத்தில் தாக்கம் செலுத்திவிடக்கூடாது என்பதில் மிக அக்கறையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தியுள்ளது. இதுவரை காலமும் இருதரப்பாலுமே இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருந்த நிலையில் நெடுந்தீவு, அனலித்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய மூன்று தீவுகளை உள்ளடக்கிய புதுப்பிக்கத்தக்க இரட்டிரக சக்தி திட்டத்தினை சீனாவுடன் இணைந்து முன்னெடுக்கின்றமை நேரடியாகவே இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு விடயத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதை கொழும்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தை இலங்கை மீள பெற்றுக் கொள்வதாக இல்லை. அதேபோன்றுதான் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முறைய விடயத்திலும் ஒருதலைப்பட்சமாக செயற்பட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது. இவ்வாறு பல விடயங்களில் ஏற்படக்கூடிய கசப்பான உணர்வுகள் இரு தரப்புக்கும் இடையிலும் காணப்படக்கூடிய நல்லுறவில் விரிசல் நிலையை ஏற்படுத்தலாம் என ராஜதந்திரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலத்தில் பலவீனப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மஹரகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. 2015 பின்னர் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டது. தேசிய பாதுகாப்பினை பலப்படுத்த முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் அரசியல் கோணத்தில் பார்க்கப்பட்டன. தேசிய புலனாய்வு பிரிவினர் திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்தப்பட்டனர். தேசிய பாதுகாப்பினை அடிப்படைவாதிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலை வெற்றிகரமாக செயற்படுத்திக் கொண்டார்கள். குறுகிய நேரத்திற்குள் 8 இடங்களில் தொடர் குண்டு தாக்குதலை மேற்கொள்வது என்பது சாதாரண விடயமல்ல. யுத்த காலத்தில் கூட இவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்பு எந்த அளவில் பலவீனப்படுத்தப்பட்டது என்பதற்கு ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வது புலனாய்வு பிரிவினரது செயற்பாடல்ல. இந்நிலையிலும் முன்னெச்சரிக்கையாக இருத்தல் அவசியம். ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவேறும் தருவாயில் உள்ளது. ஏப்ரல் 21 இடம்பெற்ற 8 தொடர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 30 பேருக்கு எதிராக கொலை அடிப்படைவாத செயற்பாட்டுக்கான திட்டமிடல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆகவே வெகு விரைவில் முக்கிய தரப்பினர் பலர் சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். நாட்டில் தீவிரவாதம் இனி ஒருபோதும் தலை தூக்காது. தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயக நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதே இயல்பான விடயம். இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள். அரசாங்கங்கள் மாற்றமடையலாம், ஆனால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான கொள்கை அரசியல் தேவைக்கேற்ப மாற்றமடையக்கூடாது. அரசியல் கொள்கையை காட்டிலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான கொள்கை உறுதியாக இருத்தல் வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் சட்டத்தின் ஊடாக தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றார். நாட்டின் அபிவிருத்திக்கு இன நல்லிணக்கம் அத்தியாவசியமானது ஒன்று. அதனை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பணியகம் சிறந்த முறையில் மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் பெயரிடப்பட்டிருந்த தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பணியகத்தின் உறுப்பினர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நீதியமைச்சில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது காலத்தின் தேவையாகும். பல இனத்தவர்கள் மற்றும் மதத்தவர்கள் மத்தியில் தேசிய ஐக்கியம் நல்லிணக்கம் நாட்டின் அபிவிருத்திக்கு மிக முக்கியமானது. தேசிய ஒற்றுமை மற்றும் இன நல்லிணக்கத்தை நோக்கிச் செல்வது இலகுவான விடயமல்ல. அதனால் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பணியகத்தின் புதிய தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபையினால் அதற்காக முடிந்த பூரண ஆதரவை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார். 12 பேர் கொண்ட இந்த பணியகத்தின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி குஷாந்த சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பணிப்பாளர் நாயகமாக சுனில் கனங்கர நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சிறுபான்மை சமூகத்திலிருந்து கலாநிதி ரிஷ்வி ஹசன், சட்டத்தரணி சுகந்தி விஜயசூரிய கதிர்காமர், மனோசஹரம் அப்சால் மரிகார் மற்றும் செந்தில் தொண்டுமான் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.